பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டு உச்சவரம்பை 74% உயர்த்தி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டின் தகவல் தொடர்பு காப்பீடு, பாதுகாப்பு தளவாட உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையில் 49% நேரடி அந்நிய முதலீட்டுக்கு ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த உச்சவரம்பை 49%லிருந்து 74% அதிகரிக்க பிரதமர் நரேந்திரமோடி அனுமதி வழங்கியுள்ளார். இந்த உச்சவரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதற்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது டுவிட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ள அவர், பாதுகாப்பு துறையில் 74% அளவிற்கு அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதன் மூலம் தொழில் வளம் பெருகும், வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் மற்றும் நாட்டின் வருவாயும் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.